ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவன் நவீன். இன்றைக்கி வந்து சிதம்பரத்தில் இருக்கிறோம். சிதம்பரத்தில் இருக்கிற பாசுபதீஸ்வரர் கோவிலுக்கு தான் வந்து நம்ம போகிறோம். 274 பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இந்த ஸ்தலமும் ஒன்று, ரொம்ப முக்கியமான திருக்கோவில். அந்த கோவிலுக்கு போய்ட்டு அந்த கோவிலை சுற்றி காமிச்சு அந்த கோவிலோட முக்கியமான விஷயங்கள், அந்த புராண வரலாறு எல்லாமே சொல்ல போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, என் பேர் கணேஷ் ராகவன், நிறைய டெம்பிள் அண்ட் ட்ராவல் வாக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்களே அந்த கோவிலுக்கு போய் பார்க்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். அண்ணாமலை பல்கலைக்கழகம் இது உள்ளதாங்க இந்த பாசுபதீஸ்வரர் கோவில். போகணும் போல. இது உள்ளதான் போகணும். சூப்பராக இருக்குது இந்த கேம்பஸ்ன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாகவும் கேம்பஸ்ஸு, இங்கே ரோடு போகுதுன்னு நினைக்கிறேன். உள்ளக்க ஓ, மிகப்பெரிய பார்க் ரைட் சைடு. சூப்பராக இருக்குது, எல்லாமே இருக்குது. அதில் சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி. வாவ், சம ஓல்டு பில்டிங்க. செமையாக இருக்கு. ஓ மாடு, செமையாக இருக்குங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி கிட்டத்தட்ட கோவில் கிட்ட வந்துட்டோம். வேற உலகத்துக்கு வந்துட்டோம். அந்த உலகத்துலேருந்து எவ்வளோ சூப்பராக இருந்ததுலாம் அந்த பில்டிங்கு, அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம். அப்படியே வெளியே வந்தால் டோட்டலி இதுதாங்க பாசுபதீஸ்வரர் கோவில். இங்கே தான் விட்டுட்டு போகணுன்னு நினைக்கிறேன். இங்கே விட்டுட்டு தான் போகணுன்னு நினைக்கிறேன் கோவிலுக்கு. ஓ, ரொம்ப சேராக இருக்கே. கொஞ்சம் முன்னாடி உள்ளாங்க கோவில் குளம். குளத்துக்கு நேராக கோவில் இருக்கு. இந்த மரம் அப்படியே வந்து கோபுரத்தை மறைச்சி நிற்குது. கிட்ட போயாச்சு, தெரியுதா பார்ப்போம். பாசுபதீஸ்வரர் திருக்கோவில் நம்ம உள்ள போகலாம். கோபுர காட்சி இந்த மரத்தினால மறைக்கப்பட்டிருக்கு. இது என்ன மரம்னு தெரியல. என்ன மரம்டா அது? பாக்கு மரமோ? சரி, நம்ம கோயில் உள்ளே போகலாம். கொடிமரம் நம்மளை வரவேற்கிறது. அருமையாக இருக்குது. அர்ஜுனன் வழிபட்டவர்.
கொடிமரம் பலிப்பீடம் நந்தி பகவான் துவார கணபதி. இந்த பின்பக்கத்துலேருந்து கோபுர காட்சி பாருங்க, அற்புதம்ல. இப்போ நம்ம கோவிலில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். சர்க்குணாம்பாள் நல்ல நாயகின்னு சொல்லிட்டு பேர், பின்னாடி கதை இருக்குங்க, சூப்பரான கதை நான் சொல்கிறேன். தரிசனம் பண்ணிட்டோம். கோவில் சுற்றி வரலாம். அற்புதமான திருக்கோவில். நடராஜர் சிவகாமி அம்மன் சன்னதி. இங்கே பாருங்கள் புடைப்பு சிற்பங்கள்லாம். இங்கே பாருங்க கொஞ்சம் சிதலம் அடைஞ்சிருக்கு. கோஷ்டமூர்த்தி கோவிலுக்கு முகமண்டபம் இருக்கு, அதுக்கப்புறமா அர்த்த மண்டபம் இருக்கு, கருவறை இருக்கு, விநாயகர் உச்சி விநாயகர் இருக்காரு, அதுக்கப்புறம் நர்த்தன விநாயகர். சிதம்பரத்தில் நர்த்தன விநாயகர் ரொம்ப இருக்காருங்க, நடராஜர் மாதிரியே நர்த்தன விநாயகர் போல. இங்க தட்சிணாமூர்த்தி, இவருக்கும் சிம்மத்தூண்கள் இருக்கு பாருங்க. சிம்மத்தூண்கள் உள்ள தட்சிணாமூர்த்தியும் நம்ம பார்க்கலாம். இந்த விமானத்தை தரிசனம் பண்ணணும்னு பார்க்குறேன், பட்டு முடியல. அங்கே இருக்கு சுவாமி விமானம், கோபுரம், அற்புதம். சித்தி விநாயகர் சன்னதி, சோமாஸ்கந்தர் இருக்கிற சன்னதி இது. இப்போ உள்ள இருக்காங்கன்னு நினைக்கிறேன். லிங்கோத்பவர். இங்கே புடைப்பு சிற்பம்லாம் ரொம்ப புராதனமாக இருக்குது. புராதனமாக மீன்ஸ் பழமையாக காணப்படுது. இங்கே பாருங்கள் இந்த லிங்கோத்பவர் ரொம்ப பழமையாக காணப்படுறாரு. கோஷ்டமூர்த்தி பிரம்மா சண்டிகேஸ்வரர் அங்கதுர்கை அம்மன். சின்னதாக அழகாக பார்த்தீங்களா சிற்பங்கள். இது அம்மன் சன்னதி பாருங்க, அழகான சின்ன சிற்பங்கள். கோவில் கோபுரம், பைரவர், நவகிரக சன்னதி, சூரியன் சந்திரன் ஒரே இடத்துல இருக்காங்க பாருங்க. கோவில் அற்புதம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, பாசுபதீஸ்வரர் திருக்கோவில் திருவெட்களம் ரொம்ப அற்புதமான கோவில். இந்த கோவில் வந்து இந்த சிவபெருமான் வந்து யுகங்கள் கடந்து இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சுயம்பூலிங்கம் இவர்,
இங்க வந்து இந்த கோவிலோட புராண வரலாறு பார்த்தீங்கன்னா, ஒரு சமயம் அர்ஜுனருக்கும் வந்து சிவபெருமானுக்கும் ஒரு சின்ன சண்டை நடக்குது. அர்ஜுனன் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறாரு. அப்போ சிவபெருமான் அர்ஜுனனை சோதிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு வேடனாக மாறி இந்த பன்றியை கொன்னது யாருன்னு சொல்லிட்டு ஒரு சண்டை வரும். அந்த சண்டையில் வில்லால் வந்து அர்ஜுனர் வந்து சிவபெருமானை அடிச்சிட்டாரு. அந்த அடிப்பட்ட தலையில் அடிச்சிட்டாரு. அந்த அந்த அடி வந்து உலகத்தில் இருக்க எல்லாரும் அந்த அடியை உணர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து அம்மன் வந்து ரொம்பவே வந்து கோபம் அடைகிறாங்க. சிவபெருமான் வந்து நீ கோபம் அடையக்கூடாது, நீ எல்லாருக்கும் அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, சர்க்குண அம்பாள் நீ நல்ல குணமுடையவள் நல்ல நாயகி அப்படின்னு சொல்லிட்டு அம்மனுக்கு பெயர். பார்த்தீங்களா, நான் அந்த பெயர் காரணம் சொன்னல, ஒரு அழகான பெயர் நல்ல நாயகி சர்க்குண அம்பாள். இதுதான் அந்த கோவிலோட புராண வரலாறு. அதுக்கப்புறமா வந்து இங்கே லிங்க பிரதிஷ்டை பண்ணி அர்ஜுனன் வணங்கினதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சம்பந்தர் இங்கே வந்திருக்காரு, தில்லைக்கு வந்திருக்காரு. தில்லைக்கு போகிறதுக்கு முன்னாடி, நடராஜரை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இந்த திருவெட்களத்தில் தங்கியிருக்காரு. தங்கியிருந்து தான் அங்கே போகிறாரு. இந்த பதிகம் பாடும்பொழுது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த திருவெட்களத்துக்கு வாழ்நாளில் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ரொம்ப முக்கியமான இடம்னு சொல்கிறாரு. இதுதான் இந்த கோவிலோட புராண வரலாறு. ரொம்பவே பழமையான கோவில். இது யாரால் கட்டப்பட்டது அப்படின்ற குறிப்புகள்லாம் வந்து சரியாக தெரிய வரல. ஆனால் ரொம்ப பழமையான கோவில் தான் இந்த கோவில். இப்போ நல்லா இருக்குது, நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகான கோவில், பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த லிஸ்ட் இருக்குது, இந்த பாடல் 274 பாடல் பெற்ற ஸ்தலங்கள் நோக்கிய பயணத்தில் இந்த கோவிலும் எங்களுக்கு நாங்கள் தரிசனம் பண்ணிட்டோம். நான் எவ்வளோன்னு எண்ணலை. அடுத்த வீடியோ நான் பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு போனால் 8th வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். இல்லைனா வந்து கீழே ஏதாச்சும் நம்பர் போட்டுடுறேன், இது 8th எங்களோட பாடல் பெற்ற ஸ்தலத்தோட பயணத்தில் இது 8th கோவில் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதான் இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறோம். இன்னொரு நாள் இன்னொரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் அண்டு நவீன் இங்கே இருக்காரு. Bye friends, bye.